கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 7:1-6 வாசித்து தியானிக்கலாம். மத்தேயு 7:1-6, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அருமையான வேண்டு பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த 6 நாம் தேவனுடைய ஞானத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். மற்றவர்களை நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தால் நாமும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவோம். அதுபடி மற்றவர்களுக்கு நாம் தீர்க்கிற தீர்ப்பு ஜட்ஜ் பண்ணுகிறோம் அல்லவா? மற்றவர்களை அப்படி இப்படி என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படியே நம்மையும் மற்றவர்கள் ஜட்ஜ் பண்ணுவார்கள். இங்கே ஆண்டவர் ஒரு விதைக்கிற அறுக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் என்ன விதைக்கிறோமோ அதை நாம் அறுக்க வேண்டியது இருக்கும். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார் அல்லவா, மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று அழிவாக இருப்பான், நீதிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனாக இருப்பான். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், குற்றவாளிகளும் தீர்க்கப்படாத பிடிக்கும், மற்றவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்க கூடாதுன்னு பார்ப்போம். அப்படி சொல்லும் பொழுது, சப்போஸ் இப்பொழுது உலகத்திலே கோர்ட்டுகள் இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது, அதில் நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள், வக்கீல்கள் இருக்கிறார்கள், சிலரை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறார்கள், சிலரை குற்றவாளிகள் அல்ல என்று விட்டு விடுகிறார்கள், இதெல்லாம் செய்கிறார்கள். ஒரு டீச்சர் இருக்கிறார்கள் கிளாஸ்லேயே டீச்சர் இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஒன்றோடு கம்ப்ளைண்ட் பண்ணும். இப்பொழுதும் டீச்சர், இவன் அதை எனக்கு செய்தான், இவள் இப்படி செய்தாள், இவள் இங்கே இங்கே அடித்தாள், அவன் இதை எடுத்துக்கொண்டான், இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்போ நாம் டீச்சர் என்ன செய்ய முடியாது? நான் யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது, ஆகையால் நான் சும்மா இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி இருக்க முடியாது. அப்படிதான் ஒரு நியாயாதிபதி கோர்ட்லே, நான் குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆகையால் நான் யாரையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. ரோமன் 4:23 பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அருமையான தேவன் பிள்ளையிலே எல்லாரும் பாவிகள் தான். உலகத்திலேயே நாம் கடைசி சுவாசம் விடுகிற வரை நம்முடைய சரீரத்திலே பாவம் குடியிருக்கிறபடினாலே நாம் பாவம் செய்வதற்கு ஏது இருக்கிறது? சான்ஸ் இருக்கிறது. பாவத்தை பாவங்களை மேற்கொள்ள மாட்டாது, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பவுல் சொல்கிறேன். பாவத்திற்கு மேலாக நாம் வெற்றி எடுக்க முடியும், ஆனால் பாவம் எப்பொழுதுமே அந்த பாவம் சரீரத்தில் இருக்கிறபடினாலே இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே தான் அது மகிமையடைந்த மறுரூபமான ஒரு சரீரமாய் ஆக போகிறபடினாலே, பாவம் இல்லாத சரீரமாய் ஆக போகிறபடினாலே அதுவரை பாவம் இந்த சரீரத்தில் இருக்க தான் செய்யும். ஆகையால் கடைசி வரை ஒரு மனிதன் எவ்வளவு வயதானவன் ஆனாலும் கூட பாவ சோதனைகள் அவனுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏதாவது இந்த பாவம் இல்லை அந்த பாவம், ஏதாவது ஒரு பாவம். ஆனால் ஆகையால் நாம் எல்லாருமே பாவிகள் தான். ஆகையால் யாரையுமே நம்ம குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடாது, யாரையுமே நம்ம ஒன்று குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம இப்படி எடுத்து கொள்ளக்கூடாது. இங்கே மெயினாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறது ஜட்ஜ் பண்ணுகிற காரியம். ஒரு ஆளை அப்படியே ஒரு உடனடியாக குற்றவாளி என்று தீர்க்கிறது என்று சொல்லும் பொழுது கோர்ட்லே அந்த வார்த்தை யூஸ் பண்ண, குற்றவாளி இவன் ஒரு குற்றவாளி என்று தீர்க்கிறது என்றால் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துவிட்டது, அவனுக்கு தண்டனை வரும் என்று சொல்லி நாம் சொல்லுவது, மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணுவது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு தான் எல்லாருடைய இருதயங்களும் தெரியும், எல்லாருடைய சூழ்நிலைகள் தெரியும். சில நேரங்களிலே நாம் சில பிள்ளைகளை நாம் இப்படியாக தீர்த்து விடுகிறோம், ஒரு ஜட்ஜ் பண்ணி விடுகிறோம். ஆனால் அவர்கள் என்ன பின்னணி, சில நேரங்களில் பிள்ளைகளுடைய தகப்பன் ஒரே குடிகாரனாக இருப்பான், தாய் வேறு விதமாக போய்கொண்டிருப்பார்கள்,
வீட்டில் சாப்பிட்டு வருவதற்கு சாப்பாடு இல்லாமல் வந்திருப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு டீச்சர் அங்கே வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு யூனிஃபார்ம் போட்டு பிள்ளைகள் எல்லாம் ஒன்று போல் உட்கார்ந்துருந்த உடனே அந்த டீச்சருக்கு அங்கே பின்னணி எதுவும் தெரியாது. ஆகையால் தான் சில பிள்ளைகள் தவறாக தண்டிக்கப்படுகிறார்கள், சில பிள்ளைகள் செய்தவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆகையில் ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். சில தோற்றங்களை பார்த்து சிலர் ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுவார்கள், ஆகையால் நாம் பார்த்த உடனே இவர்கள் மோசமான கேரக்டராக இருப்பார்கள், இவர்கள் ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வேறு விதமாக இருந்தாலே நாம் மற்றவர்களை நாம் உடனடியாக ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருந்து அவர்களை ஜட்ஜ் பண்ணுவதற்கு, இவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்கு, அவளை நியாயம் தீர்ப்பதற்கு மனிதனுக்கு உடனடியாக சட்டம் என்று எண்ணம் வருகிறது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபில் கூட அருமையான ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். யாக்கோபு 4 யாக்கோபு 4:11-12 அருமையாக யாக்கோபு சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 4:11-12, சகோதரரை ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யாரு என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோ எழுதியிருக்கிற சகோதரி ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசிக்கொண்டு எப்பொழுதுமே மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணி கொண்டு நீங்கள் அலைய வேண்டாம். ஆண்டவர் ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர் என்று சொல்லி போட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிடுகிறவர் ஒருவரே. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? இது தவறு, இது சரி என்று சொல்லி ஆண்டவர் மனிதனுக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை உருவாக்கினவர், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் ஆண்டவர் தான். அவர் தான் ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். ஒரு மனிதனை ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதற்காக எல்லாரும் மனம் திரும்பி சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவனுக்கு அநேக சந்தர்ப்பங்களை பொறுமையோடு கொடுத்து கொண்டே இருக்கிறார். யாரையுமே ஆண்டவர் உடனடியாக ஜட்ஜ் பண்ணி நீ உதவாக்கறை ஒன்றுக்கு உதவ மாட்டாய், நீ போ அவ்வளோதான் குப்பை தொட்டியில் போட மாட்டார். அதுதான் இங்கே யாக்கோபு எழுதுகிறார். மனிதர்கள் சட்டென்று யாரையாவது நம்ம ஜட்ஜ் பண்ணி குற்றவாளிகளை தீர்த்து அவர்களுக்கு நம் மனதை மாற்றவே மாட்டோம். அவர்கள் ஒருவேளை ஒரு 5 கழித்து அவர்கள் நன்றாக மாறியிருப்பார்கள். அதே 5 முன்பதாக அவர்கள் செய்த காரியங்களே வைத்து நம்ம அவர்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருப்போம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் மனிதனுக்கு சமயம் கொடுக்கிறார், சமயம் கொடுத்து கொண்டே இருப்பார். பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு ஒவ்வொரு ஆத்மாக்களோடும் ஆண்டவர் சமயம் கொடுத்து கொண்டே இருப்பார். அது எவ்வளவு சமயம் கொடுப்பார், எப்பொழுது அதை நிறுத்துவார், அது நமக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்படி சமயம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதன் தன் மனம் மாறி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி வரும்பொழுது அவனை ரட்சிப்பார். ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படவில்லை, அப்படி வாழ்நாளெல்லாம் அப்படியே இருந்து கடைசி மூச்சு விடுகிறவரை துன்மார்க்கனாகவே இருந்து ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் அப்படியே போய்விட்டான் என்றால் அவனுக்கு அழிவு இருக்கும். அது அழிப்பதும் அவருடைய காரியம்தான். ஆகையால் தான் இங்கே யாக்கோபும் சொல்லுகிறார், சகோதரருக்கு விரோதமாய் பேசி அவர்கள் நியாயந்திருத்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் என்னென்ன சரி என்னென்ன தவறு என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் எது எது சரி எது தவறு என்று சொல்லி ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே நாம் தோற்றத்தின்படி பார்த்து சிலருடைய உள்ளத்தை நாம் அறியாதபடி சிலரை நாம் நியாயம் தீர்க்கிறோம், அவருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறோம், அவர்களை உடனடியாக ஒரு ஃபைனல் கொடுத்து விடுகிறோம். அவ்வளவுதான் நியாயம் தீர்ப்பு. ஃபைனல் ஒரு கோர்ட்லேயே ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் குற்றவாளி என்று சொல்லி தீர்த்து விட்டார்கள் என்றால் அவனுக்கு அப்புறம் தண்டனை தான் இருக்கும். அப்புறம் அவன் மனம் திரும்புவதற்கு சான்ஸ் இல்லை, ஃபைனல் ஆகி விடுகிறது. தூக்கு தண்டனை என்று சொல்லி ஒரு ஜட்ஜ் கொடுத்து விட்டார் தீர்ப்பு, இவன் குற்றவாளி, இவனுக்கு தூக்கு தண்டனை, அவ்வளோதான் தூக்கு தண்டனை தான் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, மனிதர்கள் அப்படி செய்கிறார்கள். கோர்ட்டெல்லாம் லாலாம் ஒரு ஒரு ஆர்டருக்காக ஆர்டர் வைத்திருக்கிறார். ஆனால் உண்மையாக இருதயத்தை ஆழத்தை அறிந்திருக்கிறவர் ஆண்டவர் தான். அவர் தான் ஒரு மனிதனை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். நியாயப்பிரமாணத்தை அவர் தான் கொடுத்திருக்கிறார். அவர் நியாயமாய் நியாயம் தீர்ப்பார். அவர் ஏழைகளை நியாயமாய் நியாயம் தீர்ப்பார் என்று இயேசு கிறிஸ்தை குறித்து வேதத்தில் பிதாவாகி தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்தாவியான ஒரு மூலமாக ஏழைகளுக்கெல்லாம் பாருங்கள், இந்த நாட்களிலே ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்கவே கிடைக்காது. அநேக ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்காது. நியாயம் கிடைக்காமல் கிடைக்காமல் மறுக்கப்படுகிறதுனாலே அவர்கள் ஒரு கடினமாய் ஆகிவிடுவார்கள். ஆகையால் தான் ஏழைகள் ஒரு முரடாக இருப்பார்கள். சில நேரத்திலே நம்மை அவர்கள் மற்றவர்கள் அமைக்கி விடக்கூடாதுன்னு சொல்லி தானாகவே அவர்கள் முன்வந்து
தானாகவே முதலாவதே தாக்க வருவார்கள். ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்காது பொதுவாக உலகத்திலே. பணக்காரனுக்கு முகத்தாட்சியம் பண்ணுறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். பணக்காரன் சபையில் கூட பாருங்கள், யாக்கோபாவை எழுதுகிறார் சபையிலே, அவர் நல்ல மினுக்கான வஸ்திரத்தை தரித்து கொண்டு ஒருத்தன் வந்துவிட்டால் நீங்கள் அவனை இங்கே உட்காருன்னு சொல்லி உயர்ந்த இடத்தை கொடுக்கிறீர்கள். ஒரு ஏழை விசுவாசி வந்தால் நீ கால் பக்கம் உட்காருன்னு சொல்லி சொல்கிறீர்கள். இப்படி நீங்கள் பட்சபாதம் பண்ணுகிறீர்கள் சொல்லி யாக்கோபு ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு நிருபத்தில் இப்படி மனிதர்கள் முகத்தை பார்த்து பட்சபாதம் பண்ணுவார்கள், முகதாட்சியம் பண்ணுவார்கள். ஏழைகளுக்கானால் நியாயம் செய்கிறவர் ஏழைகளை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லியிருக்கிறது. ஆகையால் நாம் யாரையுமே உடனடியாக ஜட்ஜ் பண்ணி ஒரு ஃபைனல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. மாறுவதற்கு சமயம் கொடுக்க வேண்டும், அவளை மன்னிக்க வேண்டும். மாறிவிட்ட பிறகும் பழைய அதையே சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. மாறின பிறகு அவர்களை மாறினவர்களாக பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார் அல்லவா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் சமயம் கொடுக்கிறார். நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம், மாறுவோம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வைக்கிறார், காத்திருக்கிறார். அருமையாக தேவன் பிள்ளைகளை நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். அடுத்தது பார்க்கும்பொழுது மூன்றாம் வசனத்திலிருந்து நீங்கள் பாருங்கள், மற்றவர்களை குறித்து மற்றவர்களுடைய கரெக்ஷனை பற்றி போட்டிருக்கிறது. மற்றவர்களை நாம் திருத்துகிற காரியம், முதலாவது நாம் பார்த்தோம் குற்றம் தீர்க்கிற காரியம். அடுத்த காரியத்தை பார்க்கும்பொழுது அது மற்றவர்களை திருத்துகிற காரியமாக, திருத்துகிற காரியம். என் நேரம் நம்ம மற்றவர்களை திருத்துவதற்கு நாம் எப்போவுமே திருத்த முயற்சிக்கிறோம். அது ஒரு நல்ல பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. நல்ல ஒரு திருத்த வேண்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை திருத்த வேண்டும் என்றால் இங்கே ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள், உன்னுடைய கண்ணிலே உத்தரம் பெரிய பீம் இருக்கிறது, நீங்களுடைய சகோதரன் கண்ணிலே ஒரு சின்ன ஒரு டஸ்ட் விழுந்திருக்கிறது. சின்ன டஸ்ட், கண்ணுக்கு கூட தெரியாதபடி அப்படி சின்ன ஒரு டஸ்ட் லேசாக இருக்கிறது. நீ இந்த உன்னுடைய கண்ணு ஒரு பீம் இங்கே இருக்கிறது, அதை நீ பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணிலே துரும்பை நான் உன்னை கரெக்ட் பண்ணட்டுமா, நீ மாறு என்று சொல்லி அவனை சொல்ல போவதற்கு போகிறோம். அப்படிப்பட்டவர்களை குறித்து இந்த இடத்துல போட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், இது துரும்பு யாருக்கெல்லாம், ஒரு கண்ணில் அவன் துரும்பு இருக்கிறது. துரும்பு இருக்கிற கண்ணில் என்ன வரும், ஒரு கண்ணீர் வரும், அப்படி கசங்கும் கண் கொஞ்சம் இசவந்து போகும். ஆனால் உத்திரம், ஒரு மனிதனுடைய கண்ணில் உத்திரம் இருந்தால் அவனுக்கு ஏற்கனவே குருடனாக ஆகியிருப்பான். ஒரு கண்ணுக்குள்ளே ஒரு சின்ன கட்டை குத்தினாலே அந்த கண்மணியிலே குருடாகி விடுவோம். அப்போ ஒரு உத்திரம், ஒரு பெரிய பீம், பெரிய மரக்கட்டை, பெரிய மர வலைகளை வைத்து வீடு கட்டுவார்கள்லாம் அந்த காலத்து உத்தரம். அப்படி ஒரு உத்தரத்தை பீமை கொண்டு ஒரு மனிதனுடைய கண்ணிலே அது இருந்ததென்றால் அவர் ஏற்கனவே குருடனாக தான் இருக்கிறான். ஒரு குருடன் இன்னொரு ஆளுக்கு வழிகாட்ட முடியாது. ஆண்டவர் பரிசேரை பார்த்து சொன்னார், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்களும் போய் பள்ளத்திலே விழுவீர்கள், நீங்கள் யாரையெல்லாம் வழி நடத்துகிறீர்களோ அவர்களும் பள்ளத்திலே தான் விழுவார்கள். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. குருடர்களுக்கு வழிகாட்டுவதற்கு நாய்களை ட்ரெயின் பண்ணுகிறார்கள். அந்த நாய்க்கு கண் இருக்கிறது, அது குருட்டு நாய் அல்ல. ஒரு குருடனை, ஒரு மனிதன், நல்ல மூளை அறிவுள்ள ஒரு மனிதன், அவனுக்கு கண்கள் மட்டும் தெரியவில்லை, குருடனாய் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனு முழுவதுமாய் நன்றாக செயல்பட முடியாது. ஆனால் ஒரு நாய், அது ஒரு சாதாரண ஒரு அனிமல் தான், அற்பமான ஒரு அனிமல். அந்த அனிமலுக்கு கண் இருக்கிறது, அது கண்கள் இருக்கிறபடினாலே இவனுக்கு கண்ணாக செயல்படுகிறது. அப்படி நாய்களை ட்ரெயின் பண்ணி குருடர்களுக்கு அவர்கள் துணையாக அதை ட்ரெயின் பண்ணி இருக்கிறார்கள். ஒரு நாய் கூட அந்த குருடனை வழிநடத்த முடியும், கண் இருக்க வேண்டும் அதற்கு. ஆனால் அந்த பரிசெயலை பார்த்து ஆண்டு சொல்லுவோம், உங்களுக்கே குருடர்கள் நீங்களே. ஒரு குருடன் மற்ற குருடனுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? இங்கே பாருங்கள், ஒரு மனிதனுக்குடைய கண்ணுக்குள்ளே பெரிய பீம் குத்தி கொண்டிருக்கிறது. அவன் ஏற்கனவே குருடனாக தான் ஆகிவிட்டான். ஆனால் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், நான் நன்றாக பார்க்கிறேன் என்று சொல்லி. ஆகையால் மற்றவருடைய கண்ணில் ஒரு சின்ன துரும்பு, சின்ன குற்றம், சின்ன ஒரு தவறு, அதை பார்ப்பா, அதை மாற்றுவதற்கு அவன் அங்கே செய்து கொண்டிருக்கிறான். இவனுடைய வாழ்க்கையில பெரிய தவறு இருக்கிறது, எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு. உத்தரம் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சின்ன துரும்பு என்று சொல்லும்போது மற்றவர்கள் தெரியாத சில மிஸ்டேக்குகள் கூட சிலர் செய்கிறார். அதை கூட பெருமைப்படுத்தி கொண்டு, நான் இதை, நீ இதை மாற்று, இப்படி செய், அப்படி செய்யாதே என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் மற்றவர்களை கரெக்ட் பண்ண வேண்டும் என்றால் நாம் முதலாவது நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் குருடாக இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கண்கள் ஒரு காரியங்களை சரியாக நிதானிக்கிற ஒரு கண்களாக இருக்க வேண்டும். சிலரெல்லாம் சில சின்ன பிள்ளைகள் சண்டை போடுவார்கள். ரெண்டு சின்ன வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் சண்டை போடுவார்கள். நான் சில அம்மா மாதிரி பார்த்துருக்கிறேன். அப்படியாக
ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக தாய்மார் அவ்வளோ வளர்ந்தவர்கள், வாழ்க்கையிலே பல வருஷங்களாக வளர்ந்து அனுபவங்கள் உள்ளவர்கள், அவர்களுக்கு கூட சில பெண்களுக்கு தாய்மார்க்கு அப்படி கோபம் வரும் பாருங்கள். தன்னுடைய பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணி கொண்டு என்னுடைய பிள்ளை தான் கரெக்ட், அந்த அடுத்த பிள்ளை செய்தது எல்லாமே தப்பு என்று சொல்வார். இவருடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. இப்படி சிலர் சிலருடைய பர்சனாலிட்டி அவர்களுடைய தப்பை பார்க்கவே மாட்டார்கள். மற்றவர்களை உடனடியாக அவர்கள் தான் எல்லா மிஸ்டேக்கும் அவர்கள் மேலே தான் இருக்கிறதுன்னு சொல்லிவிடுவார்கள். எளிதாக எனக்கு மிஸ்டேக்கே இல்லை, உனக்கு தானே எல்லா மிஸ்டேக் இருக்கிறதுன்னு சொல்லிவிடுவார். இப்படிப்பட்டவர்கள் இம்மெச்சூராக இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக முதிர்ந்தவர்கள் அல்ல. முதிர்ந்தவர்கள் என்றால் நான் கிளவியர்களை பற்றி சொல்லவில்லை, வயதானவர்களை பற்றி சொல்லவில்லை. அந்த மெச்சூரிட்டிகள் இல்லை அவங்களுக்கு, ஒரு முதிர்ச்சி இல்லை, வாழ்க்கையிலே முதிர்ச்சி இல்லை. ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு மனிதன், ஒரு நிதானமாக காரியங்களை பார்க்க தெரியாத ஒரு மனிதன் மற்றவர்களை கரெக்ட் பண்ண போகக்கூடாது. தன் தான் தான் எல்லாம் சரி என்று சொல்லி முதிர்ச்சி இல்லாமல் நினைத்து கொண்டிருக்கிற மூர்க்கமான ஒரு ஆட்டிடியூடு இருக்கிறவர்கள் மற்றவர்களை கரெக்ட் பண்ண போக முடியாது. கரெக்ட் பண்ண போகும்போது அவர்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், ஒருவரை வெளியே சொல்ல மாட்டார்கள். உன்னுடைய பெரிய உனக்கே பெரிய உத்தரம் இருக்கிறதே, உன் கண்ணிலே பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கிறதே, உன்னுடைய பிள்ளை இப்படி செய்து கொண்டிருக்கிறதே, உன்னுடைய கணவன் எப்படி இருக்கிறார் பார், இதையெல்லாம் பார்க்காமல் நீ என்னுடைய பிள்ளையை பற்றியோ என்னை பற்றியோ என்னுடைய கணவனை பற்றி குறை சொல்ல திருத்துவதற்கு வந்திருக்கிறாய் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்களை நாம் சரி செய்ய போக வேண்டும் என்று விரும்பினால் மற்றவர்களை கரெக்ட் பண்ண வேண்டும், மற்றவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அன்போடு செய்ய வேண்டும், அன்போடு கண்டீங்கள் என்று தான் பவுல் சொல்லுவார். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி அன்போடு புத்தி சொல்ல வேண்டும், கண்டிக்க வேண்டும், அன்போடு செய்ய வேண்டும். அந்த அன்பு, அன்பு என்பது ஒன்று குருந்தியர் 13 அதிகாரத்தில் பார்க்கிறோம் அல்லவா, எல்லா விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவர்களில் அன்பே பெரியது. பவுல் பல வரங்களை எழுதிவிட்டு, பல வரங்களை பற்றிலாம் எழுதிவிட்டு, அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், குணமாக்கிறக்காரங்க எல்லாம் எழுதிவிட்டு அவர் சொல்லுகிறார், மேலான காரியம் என்ன தெரியுமா, அன்புதான். முதிர்ச்சி, ஒரு மனிதனுடைய முதிர்ச்சி எதிலே காட்டப்படுகிறது, அன்பிலே அவன் நடக்கும் பொழுது அவன் ஒரு முதிர்ந்த மனிதனாக இருக்கிறான். இப்படி ஒரு முதிர்வு அடைந்த கண் நன்றாக தெளிவாக ஒரு மற்றவர்களை ஒரு சரியானபடி பார்க்கக்கூடிய, ஒரு நியாயமாய் பார்க்கக்கூடிய தெளிவு பெற்ற கண்கள், முதிர்ச்சி அடைந்த ஒரு இருதயம், இப்படிப்பட்டவர்கள்தான் மற்றவர்களை அன்போடு கரெக்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணும் பொழுது தான் மற்றவர்களும், ஓ அப்படியா சகோதரியே, நான் தெரியாமல் தான் இல்லை செய்து கொண்டிருக்கிறேன், நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று சிலர்கள் மாற்றிக்கொள்வார்கள். மற்றபடி மாற்று ரெடியாக இருக்க மாட்டார்கள். இந்த இடத்துல அதான் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ஏற்கனவே கண்ணில் உத்தரம் இருக்கிற ஒரு குருடன் போய் அவன் அடுத்த ஆளை போய் எப்படி அவன் ஒரு குருடன் துரும்ப எடுக்க வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும். ஒரு கண்ணில் ஒரு சின்ன ஒரு தூசி போய்விட்டால் என்றால் அது ஒரு டார்ச் அடிக்க வேண்டும், அதை கண் டாக்டர்லாம் பார்க்கிறாள் அல்லவா, ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸை போட்டு பார்க்க வேண்டும். அப்புறம் மெதுவாக அதற்குரிய உபகரணம் இருக்கும், ஷார்ப்பாக அது போய் அது கண்ணை கெடுக்காத அப்படி இருக்கிற காரியத்தை வச்சு மெதுவாக அதை எடுக்க வேண்டும். அப்படி அதற்கு ஒரு முறை இருக்கிறது, கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு முறை இருக்கிறது. டோன், சிலருடைய மற்றவர்களை சிலர் கரெக்ட் பண்ணுவார்கள், ஆனால் அவருடைய வாய்ஸ் டோன், அவள் சொல்லுகிற முறையை முறைமை பார்த்தால், அதை கேட்கும் போதே அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற கரெக்ட் யாரெல்லாம் யார் ஆக வேண்டுமோ அவர்களுக்கு உள்ளத்துக்குள்ளே ஏற்கனவே இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே எப்படி பேசுகிறார் பாருங்கள், எப்படி பேசுகிறான் பார், நானா மாறுவேன், நான் மாறவே மாட்டேன் என்று சொல்லி சொல்லி உள்ளே ஏற்கனவே முடிவு பண்ணி விடுவார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு முறை இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. அருமையான தேவன் பிள்ளைகளே, எதுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. நேரம் இல்லா ஒரு நேரம் கிட்ட நேரத்திலே எதையாவது சொல்லி மற்றவர்களெல்லாம் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அங்கே அது காயம்தான் ஆகும். டாக்டர்ஸே அப்படிதான் செய்கிறார். ஒரு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது, ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும், ஒரு மேஜரான ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்பதாக சுகர் சரியான லெவலில் இருக்க வேண்டும், ப்ரெஷர் சரியான லெவலில் இருக்க வேண்டும், கொலஸ்ட்ரால் சரியான லெவலில் இருக்க வேண்டும், ஹார்ட் எல்லாம் அதை தாங்குமா என்று பார்ப்பார்கள், இந்த எல்லாம் பிளட் எவ்வளோ இருக்கிறது, லெவல் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பார்கள். இதெல்லாம் பார்த்து விட்டு தான் அந்த ஆப்ரேஷனை அவள் செய்வார். சட்டு புட்டு என்று ஒன்றுமே பார்க்காமல் ஆப்ரேஷன் செய்தால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அங்கே அந்த பேஷண்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு பதிலாக அவர் கடைசியில் செத்துவிடக்கூட சான்ஸ் இருக்கு. சிலரெல்லாம் சபையிலே கடினமாக யாராவது திட்டி எதாவது சொல்லும் பொழுது அவள் சபைக்கு வராமலே நின்று போகிறார்கள். அப்படிப்பட்ட காரியத்தனம் செய்யக்கூடாது. தெய்வ பிள்ளைகளே, நாம் மற்றவர்களை எப்படி நாம் கரெக்ட் பண்ண வேண்டும், அதை நாம் கவனமாக செய்ய வேண்டும். என்னென்னால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் நம்முடைய மூன்று காரியம் நம்முடைய உடம்பிலே இருக்கிறது. மூன்று காரியமாக நாம் படைக்கப்பட்டிருக்கோம், ஆவி ஆத்மா சரீரம். இந்த ஆவியை குறித்து என்றைக்கு நாம் பிறக்கிறோமோ, பாவியாக பிறக்கிறோம், ஆதாம் பாவம் செய்த பொழுது அந்த ஆவி செத்து விட்டது. ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ள உறவு, உலகத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களோ அவருடைய ஆவி செத்து தான் இருக்கிறது. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆவி ரட்சிக்கப்பட்டு நான் என்னைக்கு நம்ம ஆண்டவரத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்குறோமோ அன்றைக்கே இன்ஸ்டன்டேனியஸாக அந்த ஆவி நூற்றுக்கு நூறு பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. நீதி தேவனுடைய நீதியால் நிரப்பப்படுகிறது, சீல் பண்ணப்படுகிறது, முத்திரிக்கப்படுகிறது. அதற்கு இன்னும் மாற்றம் தேவையில்லை. ஆவிக்கு மூன்றொரு பாகம் டன், முடிந்தது, ரட்சிப்பு முடிந்தது, முடிந்த ரட்சிப்பு. இன்னும் ரெண்டு பாகம் இருக்கிறது, நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா. ஆத்மா என்பது மனது, எமோஷன், இன்னும் நம்முடைய அறிவு, எல்லாம் ஆத்மாவில் இருக்கிறது. பாடி நாம் சாப்பிடுகிறோம், சாப்பிடும்போது நம்முடைய பாடி நன்றாக ஸ்ட்ராங்காக இருக்கும், எக்ஸசைஸ் பண்ண வேண்டும், அளவாக சாப்பிட வேண்டும், ரெஸ்ட் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சரீரத்துக்கு ஏதோ வியாதி பலவீனம் வந்தால் பார்க்க வேண்டும், இதெல்லாம் சரீரத்துக்கு இதாக இருக்கிறது. இந்த சரீரம் இந்த உலகத்தோடே அழிந்துவிடும். நம்முடைய இறந்த உடனேயோ அல்லது ஆண்டுடைய வருகை வரும் பொழுது இந்த சரீரம் அதற்கு ஒரு முடிவு வந்து விடுகிறது. அது அவ்வளோதான் யூஸ். அதற்கு பிறகு நமக்கு ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அப்படியே அறைக்குள்ளே கதவை திறந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்கவில்லை. அப்படியே அறைக்குள்ளே சோர்வழியாக வந்தார், அப்படியே திடீரென்று மறைந்தார், சாப்பிட்டார், மீன் பொரித்த மீன் துண்டுகளையும் தேனையும் சாப்பிட்டார் என்று போட்டிருக்கிறது. அங்கே சீஷர்களோடு அப்பத்தையெல்லாம் செய்து வைத்திருந்தார், சாப்பிட்டார் என்று போட்டிருக்கிறது. இப்படி அது ஒரு மாதிரி வேறு விதமான சரீரம், மகிமையடைந்த சரீரம். அது நமக்கு அவனுடைய வருகைக்கு பிறகு எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கப்படும். அந்த சரீரத்துக்கு அந்த முடிவு இருக்குது. இன்னும் இடையில இந்த ஆத்மா இருக்கிறது பாருங்க. இந்த ஆத்மா அது கரெக்ட் ஆகிக்கொண்டேதான் இருக்கும், எஜுகேட் ஆகிக்கொண்டே இருக்கும், கற்றுக்கொண்டே இருக்கும். நம்முடைய ஆத்மாவே ஆண்டவர் அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு குழந்தையை பாருங்கள், ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த ஒரு குழந்தைக்கும் அந்த குழந்தையை ஒரு வாலிபன் வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு குழந்தை வளர்கிறது, ஒரு டீனேஜராக வாலிபனாக இருக்கிறான், நல்ல உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும், நல்ல எதையும் செய்வதற்கு ஒரு துடிப்பு இருக்கும். ஆனால் அதே நேரம் ஒரு வயதான ஒரு 100 வயது உள்ள மனிதரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் குடுகுடு என்று இருப்பார், அவருக்கு கடகடன்னு நடக்க முடியாது, ஓட முடியாது, பல பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய மூளை நன்றாக தேஜாக, அதாவது மூளை மறக்காமல் இருக்கிறது என்றால் அது நிறைய அறிவு அடைந்திருக்கும். இந்த வாலிபனை விட ஆத்மா, இவனுடைய ஆத்மா தான், இவனுடைய மைண்டை விட, ஒரு வாலிபனுடைய மைண்டை விட, ஒரு வயதான இப்போ சாக போகிற ஒரு தாத்தாவுடைய மைண்டு, அவர் அநேக காரியங்களை அவர் கற்றுக்கொண்டிருப்பார். வாழ்நாள் முழுவதும் சில அனுபவங்களை அடைந்திருப்பார், எல்லாம் அவர் கற்றுக்கொண்டு கரெக்ஷன் ஆகியிருப்பார். அந்த அப்படி இருக்கிறது, மனிதனே ஆண்டவர் அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, இந்த சோல் அது வளர்ந்து கொண்டே தான் போகும். அறிவு, அறிவு வந்து நம்முடைய இந்த உலகத்தை விட்டு நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு கூட ஒன்று ரெண்டு பேர் இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அநேகர் ஆவியிலே பரலோகத்துக்கு போயிட்டு வந்து வருகிறவர்கள் சொல்லுகிறார்கள், பரலோக தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே வகுப்பறைகள் இருக்கிறது, பல மண்டலங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மண்டலத்திலையும் மெயினாக நடுவாக இருக்கிறது இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான், கற்றுக் கொடுக்கிற ஒரு பில்டிங், அதுதான் நடுவில் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். பார்க் இருக்கும், அது இருக்கும், ஜீவ விருட்சம் இருக்கும், பல விதமான வாசஸ்தலங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நடுவாக இருக்கிற மெயின் பில்டிங் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பில்டிங். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு முதலாவது ஒன்று ரெண்டு காரியங்களை வாசிக்கும் பொழுது. அதற்கு பிறகு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய அக்கௌண்ட்டை நான் வாசித்து அதில் உறுதிப்படுத்தி கொண்டேன். ஏனென்றால் நம்முடைய இங்கேயே நம்ம பார்க்குறோம் அல்லவா, சிறு குழந்தையை பிறக்கிறதுலேருந்து நம்முடைய சோல் வளர்ந்து கொண்டே இருக்கும், கரெக்ஷன் பெற்றுக்கொண்டே இருப்போம், மாறுவோம், கற்றுக்கொள்ளுவோம், கெட்ட காரியங்களை கற்றுக்கொண்ட காரியங்களை விட்டு விடுவோம். இப்படியெல்லாம் நம்முடைய சோல் வளர்ந்து இப்போ நிறைய ஞானம், இந்த நாட்களெல்லாம் எவ்வளோ ஞானம் வந்திருக்கிறது. நீங்கள் யூடியூப் கையிலே, நீங்கள் உங்கள் ஃபோனில் என்னென்ன பார்க்க வேண்டும் என்றால் சர்ச் பண்ணினீர்கள் என்றால் அதை பற்றி எல்லாம் வருகிறது. ஞானம் பெருகி போயிருக்கிறது, மனிதர் அதிகமான ஞானத்தை அடைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறான். இறந்த பிறகும் நரகத்திலே போகிறவர்களுக்கு அங்கே ஒன்றும் கற்றுக்கொள்ள ஒன்றுமில்லை. ஆனால் பரலோகத்திலே போகிறவர்களுக்கு நரகத்திலே என்ன எனக்கு தெரியவில்லை, நரகத்திலே அது எப்படி அந்த சோல், அது எப்படி அதனுடைய என்ன காரியங்கள் நடக்கும் என்று. ஆனால் பரலோகத்திலே போகிறவர்களுடைய ஆத்மா கற்றுக்கொண்டே இருக்கும், நித்திய நித்தியமாய் கற்றுக்கொண்டே இருக்கும், மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கும். மகிமையிலே இப்போ வேறு வேறு மகிமை இருக்கிறதுன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார் அல்லவா,
அங்கே போகிறவர்களுக்கு மகிமையின் மேல் மகிமை நமக்கு நாம் கற்றுக்கொள்வோம். ஆகையால் கற்றுக்கொள்கிற இந்த காரியம் அதுக்கு இப்பொழுது முடிவு இல்லை. ஆகையால் அதை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இன்னொரு காரியத்தையும் ஆகையால் அது நாம் இங்கேயும் கற்றுக்கொள்வோம், மறித்த பிறகு பரலோகத்திலே போயும் கற்றுக்கொள்ள போயிடும். ஆகையால் நாம் மற்றவர்களை கரெக்ட் பண்ண வேண்டும். கடைசியில் ஒரு வசனத்தை பார்த்து முடிக்கலாம். 6 வசனத்தில், பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதிருங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். இது என்ன காட்டுகிறது என்றால், நாம் சிலரை கரெக்ட் பண்ணும் பொழுது தேவையில்லாதவர்களுக்கு நம்முடைய கரெக்ஷன் தேவையில்லை. பார்க்க வேண்டும், ஆவியானவரை நடத்துதலின்படி செய்ய வேண்டும். பரிசுத்தமான காரியங்கள், நல்ல அருமையான வெளிப்பாடுகள், அருமையாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள், விலையேறப்பட்ட காரியங்களாகலாம், விலையேறப்பட்ட முத்துக்கள், அவைகளை பன்றிகள் போல் இருக்கிற அவிசுவாசிகளுக்கோ, நான் அவிசுவாசிகளை பன்றிகள் என்று சொல்கிறேன் என்று சொல்லி தவறாக நினைக்க வேண்டாம். இங்கே போட்டிருக்கிறது பன்றி என்று சொல்லும் பொழுது அதுக்கு அந்த அருமை தெரியவில்லை. நாம் அருமையான நித்தியத்தை கிடைத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் இதெல்லாம் பேசும் பொழுது ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அது ஒரு அற்பமாக இருக்கும். அற்பமாக இருக்கிற காரியத்தை தான் நாம் காலில் போட்டு மிதிப்போம். யாராவது தங்களுடைய தங்க கம்மலையோ வைர நெக்லஸையோ காலையோ போட்டு மிதித்து அது மேலே நிற்க மாட்டார்கள். அதை உயரமான இடத்துல பத்திரமாக வைப்பார்கள், பெட்டியிலே வைத்து. ஏன் மிதிக்கப்படுகிறது? அது வேல்யூ இல்லை. அதற்கு பன்றிக்கு அந்த வேல்யூ தெரியவில்லை. அதில் சிலரை நாம் கரெக்ட் பண்ணும் பொழுது ஆவியானுடைய வழிநடத்தலின்படி நாம் கரெக்ட் பண்ண வேண்டும். சும்மா நம்ம எல்லாரையும் சொல்லி ஞானத்தை போதித்து கொண்டிருப்போம் என்றால் சிலர் பன்றிகள் போல அதை வேல்யூ அறியாமல் அதை மிதிப்பார்கள். மிதிக்கிறதோடு விட மாட்டார்கள், அதை நம்ம பீறி போடும் என்று போட்டிருக்கு. திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். யார் அட்வைஸ் கொடுத்தோமோ அவர்களுக்கும் அங்கே அட்டாக் வரும், அவர்களுக்கும் அங்கே பாதிப்பு வரும். ஆகியால் தான் அருமையான கர்த்தரை வார்த்தை விட அருமையாக சொல்லுது பாருங்கள். இதெல்லாம் நாம் தியானிப்போம். மனதிலே வைத்து மற்றவர்களை கரெக்ட் பண்ணும்பொழுது நாம் எப்படி செய்ய வேண்டும்? நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும், அன்பிலே நடந்து கரெக்ட் பண்ண வேண்டும். நாம் குருடராக இருக்கக்கூடாது, நியாயமாக மற்றவர்களுக்கு தீர்ப்பு செய்ய வேண்டும், அநியாயமாக தோற்றத்தின்படி செய்யக்கூடாது. ஆண்டுடைய கருத்திலே விட வேண்டும், சமயம் கொடுக்க வேண்டும் மாறுவதற்கு. மாறினவர்களுக்கு அதேபடி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். மாறுவதற்கு முன்பதாக அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தார்களோ அப்படியே திரும்பி குற்றவாளிகள் தீர்த்து கொண்டிருக்கக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் அருமையான தேவனுடைய வார்த்தையோடு அருமையாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலம் அவங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.